So hi Crazy Viewers. So இன்னைக்கு நம்ம Crazy Views channel வந்து Q&A session தான் பார்க்க போகிறோம். So முன்னாடி வந்து இன்ஸ்டாகிராமில் கொஷின் போட்டிருந்தது. ஸோ ரொம்ப லேட்டாக ஆன்சர் பண்ணுறதுக்கு சாரி. அண்ட் நீ லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க அந்த ஆம்பூர் பிரியாணி சரியான டேஸ்ட்டு. அண்ட் நான் சொன்ன மாதிரி தூங்கிட்டேன். ஸோ தூங்கிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா 11:30 ஆகுது. ஸோ அதனால் நைட்டில் உங்களுக்காண்டி வந்து ஷூட் எடுத்துகிட்ருக்கோம். அண்ட் யா திஸ் அவர் ஓல்ட் லோகோ. நம்ம டேரெக்டாக வந்து இப்போ கொஷின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணலாம். ஸோ ஹூ இஸ் யுவர் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு கேட்டிருக்கீங்க ஃபஸ்ட் கொஷின். ஸோ கண்டிப்பாக வந்து இர்ஃபான் யூஸ் தான் சொல்லுவேன். ஏன்னா பெஸ்ட் கண்டென்ட் க்ரியேட்டர் எவர். நாங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் டேக் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு வந்து ரீடேக் பண்ணது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இர்ஃபான் யூஸ் உங்களுக்கு பிக்சர் வேணால் இங்கே வந்து போட்டு காட்டுறேன். அண்ட் ஒன் மோர் திங், எங்களை பர்சனலி இதை வந்து நான் சொல்லுறேன், உங்கள்கிட்ட வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். பர்சனலி எங்களை வந்து இன்ஸ்பிரேஷன் அட் கிரேசி வியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணலாம், கண்டிப்பாக கீழே போய் ஃபாலோ பண்ணிங்க. I don't know expected inspiration crazy. நாங்களே just beginners. அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு அதை கேட்கும் போது. யா God grace. Next question is which is your most favorite food அப்படின்னு. வெஜ்ஜில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து சாம்பார் சொல்வேன். சாம்பார் மீல்ஸ் அதுமாரி. அண்ட் நான்வெஜ் சொன்னிங்கன்னா கண்டிப்பாக மந்தி. மந்தி இஸ் மை மோஸ்ட் எவர் ஃபேவரட். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ மந்தி கூட வரலாம். I didn't know about that. So third question, hi from திருச்சி bro. Yeah, hi. ஸோ திருச்சி வரைக்கும்லாம் பார்க்குறீங்கிறம்போது ஐ எம் ஜஸ்ட் ஹாப்பி. அண்ட் உங்கள் சப்ஸ்கிரைப் பார்த்துருக்கீங்களா? நான் நிறைய பேர் பார்த்துட்ருக்கேன். அண்ட் இப்போ சமீபமாக நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் பார்த்துருந்தா கூட நான் சப்ஸ்கிரைபர் தான் கொஞ்சம் இப்போ மீட்டில் இருக்குது. ஸோ எங்களுக்கு எங்கள் சேனல் ரொம்ப பிடிச்சி வந்து இப்போ வந்துட்டு அவங்க பார்த்துட்ருக்காங்க. கூடிய சீக்கிரம் நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் நிறைய பேர் பார்த்துருக்கோம். நிறைய பேர் வந்து எங்கள்கிட்ட வந்து பேசியிருக்காங்க, உங்கள் வீடியோ இப்படி இருக்குது அப்படி இருக்குது, உங்கள் ஹேர் ஸ்டைல் நல்லாயிருக்கு, உங்கள் வீடியோ நிறைய பேர் பார்க்குறோம், இன்னும் நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரெஸ்டாரண்ட்ஸ்க்கெலாம் வந்து ரெஸ்டாரண்ட்ஸோட ஓனர்ஸே நிறைய பேர் பார்த்துருக்காங்க. ஸோ நிறைய பேர் பார்த்துருக்கோம் சப்ஸ்கிரைபர்ஸ். அண்ட் நீங்கள் மற்ற யூடியூபர்ஸ்க்கு ஏதாச்சும் சொல்ல விரும்புகிறீங்களா? நானே வந்து ஒரு பிகினர். ஸோ என்கிட்ட அந்த கொஷின் கேட்டது வந்து லைட்டாக சிரிப்பாக தான் இருக்குது. நான் என்ன சொல்கிறது, இன்னும் யூடியூப் சப்போஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களோட கன்சிஸ்டன்சி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நாங்கள் அதேமாரி கிடையாது. ஏன்னா ஆடிக்கு ஒன்று அமாவாசைக்கு ஒன்று அதேமாரி வீடியோ தான் போடுவோம். ஸோ கன்சிஸ்டன்சி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது இல்லாமல் உங்கள் பேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அது பார்த்துங்க. விச் ஸ்கூல் யூ ஆர்? ஸோ அதுக்கு வந்து நான் கண்டிப்பாக பதில் சொல்ல மாட்டேன். விச் ஸ்கூல்னால் கண்டிப்பாக நான் சொல்கிறதுக்கு இன்னும் சொல்லக்கூடாது, சொன்னால் பிரச்சனையாக போயிடும். ஒய் டிட் யூ ஸ்டார்ட் யூடியூப் சேனல்? ஸோ என்டர்டைன்மெண்ட் தான், சும்மா பண்ணலாம் அப்படின்னு போர் அடிச்சிச்சு, அதனால் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். யா நெக்ஸ்ட் கொஷின், உங்கள் சேனலில் எவ்வளோ காசு செலவு பண்ணியிருக்கீங்க? அதுவுமே சொல்ல முடியாது, ஏன்னா அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். எனக்கு இப்போ வந்து இந்த ரிங் லைட் இப்போ ஆர்டர் பண்ணியிருக்கோம், அது சொல்ல மறந்துட்டேன். அது வந்து அது கூடிய சீக்கிரம் அன்பாக்சிங் ப்ளஸ் ரிவ்யூ, குட்டி ரிவ்யூ பார்ப்பீங்க. அண்ட் யா இதுவுமே வாங்கியிருக்கேன். எல்லாமே எக்ஸ்பென்சிவ் தான் நாங்கள் வச்சுருக்கோம். அந்த போயா மைக் இருக்காதும் சரி, ட்ரைபாட் இருக்கட்டும் சரி, அந்த எம் ஸ்டுடியோக்குள்ளே அந்த இன்டீரியர் எல்லாமே டிசைன் பண்ணது எக்ஸ்பென்சிவ் தான். ஃபுட் செலவு பண்ணது எக்ஸ்பென்சிவ். ஸோ நீங்களே கணக்கு பார்த்துங்களேன் எல்லா வீடியோக்கு எவ்வளோ வருதுன்னு. அதை தாண்டி நிறைய எக்ஸ்பென்சிவ் இருக்குது. ஸோ நீங்களே பார்த்துங்க, ஏன்னா அது எவ்வளோ இருக்குன்னு எங்களுக்கே தெரியல. வணக்கம்டா மாப்பிள்ள ஃப்ரம் சென்னை. யா வணக்கம் அண்ட் ஹாய். அண்ட் நெக்ஸ்ட் கொஷின், யா ஒரு பேப்பர் முடிச்சாச்சு வெற்றிகரமாக. நான் ஃபாஸ்ட்டாக போகிறேன், ஏன்னா வந்து அப்போ தான் நீங்கள் நிறைய பேர் பார்ப்பீங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கேன். டு யூ ஹோப் டு கெட் ஃபேமஸ் ஒன் டே? யா அப்சல்யூட்லி ஹோப் ஸோன்னு தான் சொல்லுவேன். உங்களோட சப்போர்ட் தான் மெயின். ஆக்சுவலி நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் நாங்கள் வந்து ஃபேமஸ் ஆகிறோமா இல்லையானுங்கிறது தெரியும். பட் அதுக்கு நானும் கண்டிப்பாக வந்து ஒரு பெஸ்ட் கண்டென்ட் கொடுப்பேன். யா ஃபேமஸ் ஆகுனா நல்லா தான் இருக்கும். இன்னும் உங்கள் டூத் பேஸ்டில் உப்பு இருக்கான்னு கேட்டிருக்கீங்க. ஸோ எல்லா டூத் பேஸ்ட்லேயும் உப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ யா டூத் பேஸ்டில் உப்பு இருக்கா? ஃபன்னியஸ்ட் கொஷின். உங்கள் யூடியூப் உங்கள் பேஷன் ஆர் ப்ரொஃபஷன் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஏன் கண்டிப்பாக பேஷன் தான், ப்ரொஃபஷன் கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் மை பேஷன், தட்ஸ் ஆல். அண்ட் நெக்ஸ்ட் கொஷின், உங்கள் யூடியூப் இன்கம் எவ்வளோன்னு கேட்டிருக்கீங்க. எங்கள் யூடியூப் இன்கம் வந்து 1 கோடி. ஸோ அந்த காமெடி தான், அந்த இதெல்லாம் கிடையாது. ஒன்று எங்கள் மானிட்டரைசிங் பீரியடே வந்து ஸ்டார்ட் ஆகல. 1K சப்ஸ்கிரைபருக்கு உங்கள் சப்போர்ட் தான் வேணும். அண்ட் உங்கள் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் ப்ளஸ் என்னோட இதுலேருந்து என் சைட்லேருந்து கண்டிப்பாக நான் பெஸ்ட் கண்டென்ட் கொடுப்பேன். நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஓகே, டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் ஆச்சு. ஆனால் நெக்ஸ்ட் கொஷின் வந்து, எப்படி ஜி இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ சொன்னதுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து காட்ஸ் கிரேஸ் அண்ட் மை பேரண்ட்ஸ். ஸோ சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்யூ. ஆனால் நான் சிரிப்பாக தான் வருது. ஸோ ஒயர் ஸோ அண்டர் ரேட்டட் ப்ரோ பிகாஸ் ஆஃப் மை அன்கன்சிஸ்டன்சி வீடியோ. ஏன்னா வந்து அதனால தான் வந்து இன்னும் கொஞ்சம் இன்னும் வளராமே இருக்கும். பட் இந்த 435 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறது எல்லாருமே வந்து காரைக்கால் சரௌண்டிங். ஸோ ஸோ காரைக்கால் நிறைய பேர் எனக்கு வந்து தானாக வந்து பேசுகிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஹாப்பி தான். ஸோ யா அதனால தான் இன்னமேலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ வரதுக்கு ட்ரை பண்ணுறேன். இப்போலாம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு டெய்லி வீடியோ போட ரெடியாக இருக்கும். அண்ட் யா ஹோப் ஸோ யோர் சப்போர்ட் அண்ட் மை என் சைட்லேருந்து கண்டிப்பாக நான் பெஸ்ட் கண்டென்ட் கொடுப்பேன். உங்கள் இன்னும் பார்த்துக்கிட்டே இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள். உங்களை என்ஜாய் பண்ணுறது தான் எங்களோட வேலை, என்டர்டைன்மெண்ட். ஓகே, வாட்ஸ் யுவர் ஆம்பிஷன்? ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி என்னோட இந்த கேள்வி ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஆக்சுவலி. ஸோ அதையும் நான் அந்த போஸ்ட்டில் போடுறேன். சில கொஷனுக்கு நான் வந்து ஆன்சர் பண்ணியிருந்தேன், சில கொஷனுக்கு ஆன்சர் பண்ணல. ஸோ வாட்ஸ் யுவர் ஆம்பிஷன் அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து சர்ஜன் அண்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர் அண்ட் பிஸ்னஸ், இந்த மூணுமே வந்து என்னோட ஆம்பிஷன் கண்டிப்பாக. ஸோ நெக்ஸ்ட் ஒன், who is your inspiration to start YouTube channel? Already நான் சொன்ன மாதிரி இர்ஃபான்ஸ் வியூஸ், இர்ஃபான் ப்ரோ. After lockdown, oh, try variety dosa in Kamarajar Saleh opposite French pharmacy. Absolutely. In the pandemic situation நால தான் நான் லாஸ்ட் ஆம்பூர் பிரியாணி கூட போட்டிருந்தேன். பட் அதுக்கு நல்ல சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. ஸோ முக்காசு நான் போகிறதுக்கு ஃபுட் ரிவ்யூ போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக நான் வந்து இது பண்ணுவேன். ஸோ லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் question is, go and try the Mohammedan biryani. Yeah, it's most ever favorite to everyone because it's most famous also. அவ்வளோ பேருக்கு தெரியும் யாமோஹந்தின் பிரியாணி. உங்களுக்கு தெரியுமா இல்லைன்னு தெரியல, தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த பிரியாணி. லைன்லாம் வந்து வாங்குவாங்க. பல்லாவரத்தில் தான் இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. நான் ஒருத்தருக்கு போய் சாப்பிட்ருக்கேன். யா ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ இன்ட்ராக்ஷன். பட் நல்லா இருந்துச்சு இந்த கொஷின் கேட்டுட்டது. ஸோ மோஸ்ட்லி நான் இன்ஸ்டாகிராம்லேயே உங்களுக்கு பதில் சொல்ல பார்க்குறேன். அதிலே சொல்லிடுவேன் நம்மளை கண்டென்ட் இல்லைன்னா அந்த இந்தமாரி ஒரு பிளான். ஸோ யா தட்ஸ் இட். அண்டில் தென் சைனிங் ஆஃப் சுஹைப் அண்ட் பிஹைண்ட் த கேமரா நோ நத்திங். ஏன்னா 11:30 இருந்து எல்லாம் ரூமில் இருக்காங்க. நான் டக்குனு இந்த ஷூட் எடுத்துகிட்டு நான் போய் தூங்க போனோம். ஸோ நாளைக்கு ஒரு ஷூட் இருக்குது, என்னதுன்னு எனக்கு தெரியல. பட் நாளைக்கு ஒரு ஷூட் இருக்குது மதியானம், ஃபுட் ரிவ்யூ. ஸோ அன்பாக்சிங் வீடியோவும் பார்ப்பீங்க, எல்லாத்தையும் பாருங்கள். Don't forget to subscribe our channel and like the video and share the video. Comment your thoughts on the comment box. And yeah, until then, tata, bye bye, take care.